கிராமப்புறங்களில் பொதுமக்களுக்கு ஆவின் பால் மற்றும் பால் பொருட்கள் தேவையிருப்பின் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டால் நடமாடும் ஆவின் வாகனம் மூலம் நேரடியாக இருப்பிடம் தேடி சென்று வழங்கப்படும் என்று மாநில பால்வளத்துறை அமைச்சர் நாசர் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தமிழகத்தில் தற்போது 400,000 லிட்டர் பால் கூடுதலாக கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாகவும் இதேபோன்று 400,000 லிட்டர் பால் விற்பனை அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். கால்நடைகளுக்கு தேவையான தீவனங்கள் அரசு தீவன கிடங்குகள் மூலம் வழங்கப்பட்டு வருவதாக அமைச்சர் நாசர் தெரிவித்தார். பேட்டியின் போது தமிழக சட்டத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி உடனிருந்தார். தமிழக அரசு மேற்கொண்டு வரும் முனைப்பான நடவடிக்கைகள் காரணமாக கடந்த 25 நாட்களில் கொரோனா தொற்று கணிசமாக குறைந்துள்ளதாக மாநில சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் மெய்யநாதன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் மன்னம்பந்தல் என்ற இடத்தில் ஆக்சிஜன் வசதியுடன் 120 படுக்கைகளுடன் கூடிய கொரோனா சிறப்பு சிகிச்சை மையத்தை திறந்து வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொதுமக்கள் அரசு எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுவோர் வீட்டில் தனிமைப்படுத்திக் கொள்வதை விட பாதுகாப்பாக மருத்துவ உதவிகளை பெறுவதற்காக கொரோனா சிறப்பு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக அமைச்சர் மெய்யநாதன் தெரிவித்தார். ஈரோடு மாவட்டத்தில் இரவு பகல் பாராது கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ள முன்களப் பணியாளர்களுக்கு மாநகராட்சி சார்பில் நாள்தோறும் கபசுர குடிநீரும் சத்து மாத்திரைகளும் விநியோகிக்கப்பட்டு வருகின்றன. மாநகராட்சி முன்களப் பணியாளர்கள் வீடு வீடாகச் சென்று கொரோனா நோய் குறித்து விழிப்புணர்வு பிரச்சாரத்திலும் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தவிர மாநகராட்சி பணியாளர்களுக்கும் துப்புரவு பணியாளர்களுக்கும் கபசுர குடிநீர் மற்றும் சத்து மாத்திரைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் சட்டப்பேரவை உறுப்பினர் அலுவலகம் கொரோனா பரவல் காரணமாக தற்காலிக அரசு மருத்துவமனையாக மாறியுள்ளது. இத்தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் ஜி வி மார்க்கண்டேயன் தனது அலுவலகத்தினை அரசு மருத்துவமனையாக மாற்றியமைத்துள்ளார். இந்த மருத்துவமனையை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் மற்றும் தூத்துக்குடி மக்களவை உறுப்பினர் கனிமொழி ஆகியோர் திறந்து வைத்தனர். தினசரி காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை திறந்திருக்கும் இந்த அரசு மருத்துவமனையில் ஒரு மருத்துவரும் ஒரு செவிலியரும் பணியில் இருப்பார்கள். சென்னை கோயம்பேடு சந்தையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள தூய்மை பணிகளை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி நேரில் ஆய்வு செய்தார். கோயம்பேடு வணிக வளாகத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தீவிர தூய்மை பணி நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் நேற்று நடைபெற்ற தூய்மை பணியின் போது 200 மெட்ரிக் டன் குப்பைகள் அகற்றப்பட்டது. கோயம்பேடு சந்தையில் வணிகம் செய்து வரும் வியாபாரிகள் அனைவரும் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்வது கட்டாயம் என்று மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் விரைவில் கர்ப்பிணிகளுக்கும் பிரசவித்த தாய்மார்களுக்கும் கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட உள்ளதாக வைரஸ் தொற்று தடுப்பு பணிகளின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் மருத்துவர் திரேஸ் அகமது தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் கொரோனா தடுப்பு பணிகள் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் கரும்பூஞ்சை நோயினை கட்டுப்படுத்த தீவிர முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறினார். பின்னர் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் ஆட்சியர் வெங்கடப்பிரியா முன்னிலையில் அரசு அலுவலர்கள் மற்றும் தனியார் மருத்துவமனை நிர்வாகிகளுடன் கொரோனா தடுப்பு பணிகள் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் மருத்துவர் திரேஸ் அகமது ஆலோசனை நடத்தினார். திருவள்ளூர் மாவட்டத்தில் கொரோனா பரவலை கட்டுக்குள் கொண்டுவர தீவிரமாக பணியாற்றிய முன்களப் பணியாளர்களுக்கு அம்மாவட்ட ஆட்சித்தலைவர் பொன்னையா பாராட்டு தெரிவித்துள்ளார். புனித பிரான்சிஸ் சவேரியார் ஆலய வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஆட்சியர் முன்களப் பணியாளர்களுக்கு முகக்கவசம், கிருமிநாசினி, உணவுப் பொட்டலங்கள் உள்ளிட்டவைகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் திருவள்ளூர் மக்களவை உறுப்பினர் ஜெயக்குமார் மற்றும் பொன்னேரி சட்டப்பேரவை உறுப்பினர் துரை சந்திரசேகர் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு இன்று அமலுக்கு வந்துள்ள நிலையில் சென்னை சென்ட்ரலிலிருந்து இயக்கப்படும் அலுவலகம் செல்வோருக்கான சிறப்பு புறநகர் ரயில் சேவைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதன்படி ஆவடி திருத்தணி மார்க்கத்தில் 48 சேவைகளும், மறுமார்க்கத்தில் 49 சேவைகளும், கும்மிடிப்பூண்டி மார்க்கத்தில் இரு மார்க்கமும் தலா 24 சேவைகளும், வேளச்சேரி மார்க்கத்தில் 17 சேவைகளும், தாம்பரம் செங்கல்பட்டு மார்க்கத்தில் 44 சேவைகளும் உயர்த்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.